வணக்கம். உங்களுக்குள் இருக்கும் சக்தி உங்களுக்கு உணர்த்தி, உங்கள் இளமையை உங்களால் நிரந்தரப்படுத்தி, உங்கள் குடும்பத்தில் உள்ள அன்பு, பாசம், நேசம், இன்பம் என்ற அமிர்தத்தை உங்களால் நிரந்தரப்படுத்தப் போகும் ஸ்ரீ ஆத்ம யோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம வணங்கிடலாங்க. என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்குகிறேன், பித்ருக்களை வணங்குகிறேன், என் உடலை நான் வணங்குகிறேன், பஞ்சபூதங்களாகிய இயற்கையை வணங்குகிறேன். இப்போ நம்ம வணங்கி முடிச்சாச்சு. அடுத்ததாக தியான நிலைக்கு. இந்த தியான நிலையில் ஒரு கால் மேலே ஒரு கால், உள்ளங்கை மேலே உள்ளங்கை, முதுகுத்தண்டை நேராக நிமிந்து உட்காரணும். கண்களை அழுத்தம் இல்லாமல் சாஃப்டாக முடிக்கிங்க. இந்த தியானம் என்பது நம்ம அடுத்ததாக என்ன சொல்ல போகிறோமோ அதெல்லாம் நம்ம மூளையில் பதிய வைக்கணும். அப்போ அந்த மூளையை பதிய வைக்கணும்னா மூளை செல்கள் விழிப்படையணும். அந்த விழிப்படையிறதுக்கு மூளை பலமாக இருக்கணும், அதுக்கு அமைதி தேவை. அந்த அமைதியை நாம் கொண்டு வர நிலை தான் தியான நிலை. இப்போ நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது, அந்த எண்ணத்தில் நம்ம உணர்வு கொடுக்கணும். கண்களை சாஃப்டாக முடிக்கணும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறதுன்னு ஒரு 10 times அதை நினச்சிக்கினே உணர்வு கொடுக்க கொடுக்க நம்ம உடல் லேசாகிடும். அந்த உடல் லேசான ஒன்று தெரிஞ்சிக்கலாம், நமக்கு அமைதி நாமளே ஏற்படுத்திட்டோம் அப்படின்றத. இப்போ நம்ம தியான நிலைக்கு வந்துட்டோங்க. இன்றைக்கி நாம், அதாவது நாம் என்பது நம் குடும்பத்தினரோடு, நண்பர்களோடு, உறவினர்களோடு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது கவலை இல்லாமல், நோய் இல்லாமல், இளமையோடு நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிற எண்ணிக்கை. இந்த மகிழ்ச்சி ஒரு 10, 20, 30 வருடங்கள் கழித்து இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். யாருமே அதை சிந்திச்சுக்கல. அது இருக்கணும், அது இருந்தால்தான் நாம் முழுமையாக இந்த புனிதமான மனித பிறவி அனுபவிக்க முடியும். ஆனால் நம்ம மனிதன் என்ன செய்யுது, அடுத்த 20-30 வருஷத்தை பற்றி யோசிக்கலை. இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்குமா, இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குமா, இது நிலையாக இருக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படின்றத, அந்த எண்ணத்தை நம்ம பதிய வைக்காமல் வாழ்க்கை முறையை அதற்கேற்றாற்போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நமது மனிதன். அதனால் என்ன ஆகுது, நோய், கவலை, பயம், இளமை அற்ற தன்மை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை. அப்போ என்னாவது, இந்த மகிழ்ச்சியெல்லாம் இல்லாத போயிடுவே குறைந்த ஆயுள், படுத்த படுக்கையோடு குறைந்த ஆயுளோடு மடிந்து கொண்டிருக்கிறது நமது மனித இனம். இதை நம்ம இன்றைக்கு வரைக்கும் உணர்ந்திருக்கோம். அடுத்ததை நம்ம என்ன உணர செய்யணும் அப்படின்றத 6வது அறிவு முழுமையாக பயன்படுத்தணும். நாம் இப்போ 6வது அறிவு முழுமையாக பயன்படுத்துகிறோம், அதனால் தெல்ல தெளிவாக தெரியும். இப்போ நம்ம எப்படி சந்தோஷமாக இன்றைக்கி அனுபவிக்கிறோமோ இந்த நாட்கள் அனுபவித்தால் போல் அடுத்த 20-30 வருஷம் கழித்து அந்த நாட்களில் கூட இந்த மகிழ்ச்சி இருக்கணும், இருக்க வைக்க முடியும், இருக்க முடியும். அதை அந்த எண்ணத்தை நம்ம பதிய வச்சிடணும். அந்த எண்ணத்திற்கேற்றாற்போல் நம் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அந்த மாற்றி அமைத்து கொள்ளும் பொழுது என்னது, அடுத்தடுத்த நம்மளோட ஜென்ரேஷன் எல்லாருமே அந்த எண்ணத்தின் அடிப்படையில் வாழ்ந்து நீண்ட ஆயுளை, நோய் இல்லாமல், பயம் இல்லாமல், கவலை இல்லாமல், இளமையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கலாம், இளமையோடு. அப்போ இதை நாம் பதிய வைக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும், நம்ம நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கணும். நம் உடல் உள்ளுறுப்புகளின் நேரத்துக்கு, நம்ம உடல் உள்ளுறுப்புகள் வலிமையாக இருக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கணும். ஏன்னா அந்த உள்ளுறுப்புகளின் வலிமை தான் நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிற சந்தோஷம், இன்பம், இளமை, மகிழ்ச்சியை எப்போவுமே நம்ம வாழும் காலம் வரை அனுபவிக்க செய்வது உடல் உள்ளுறுப்புகளின் வலிமை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நேரத்தை ஒதுக்கி பராமரிக்க வேண்டும். அந்த பராமரிப்பதற்கு என்னென்ன வழிகள்னா, நம்மளோட மனித இனம் பராமரிக்கிறதுல 3 வழிகள். அந்த 3 வழிகளில் பராமரித்தனா 100% இன்றைக்கி நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்குமோ, இளமையாக இருக்குமோ, நோய் இல்லாமல் இருக்குமோ, கவலை இல்லாத, பயம் இல்லாத இருக்குமோ, அதே நிலையை நம்ம எப்போவுமே அனுபவித்து கொண்டிருக்கலாம் எத்தனை வருஷம் கழிச்சும். அந்த 3 முறைகளை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம முதல் வழிமுறையை பற்றி பார்க்கலாம். அந்த முதல் வழிமுறையை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மனித இனம் அது மட்டுமல்ல உயிரினங்கள் அனைத்திற்கும் 100% நோய்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். எப்படின்னா, இந்த பூமி முழுவதும் தூசிகள் கிருமிகள் நிறைந்தது. அந்த தூசிகள் பேர் தான் ஓசோன் லேயர். அப்போ அந்த ஓசோன் லேயர் இருக்கும் பொழுது தான் நம் உடல் காப்பாற்றப்படும் சூரிய கதிர்களிலிருந்து. அப்போ அது கம்பல்சரி இருந்து தான், அப்போ நம்ம சுவாசித்தால் தான் வாழ முடியும்னு இருக்குல்ல. அப்போ சுவாசிக்கும் போது அந்த தூசிகள் கிருமிகள் நம்ம உடலுக்குள்ளே போகுது,
இல்லை நம்ம உடலில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது அதெல்லாமே ஃபில்டர் பண்ணிட்டேன்னு பார்க்கலாம். 100% எவ்வளோ ஃபில்டர் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே போயின்னு தான் இருக்கும் தூசிகள். அதாவது ஒரு ரூமை கண்ணாடி ரூம், அந்த கண்ணாடியெலாம் போட்டு அடைச்சி வைங்க, ரூமு உள்ளுக்குள்ளே எந்த ஒரு காற்றும் புகாத அளவுக்கு ஒரு 10 days கழிச்சு பாருங்க, 100% அங்கே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். எப்படி? இயற்கையை தடுக்க முடியாது. அந்த இயற்கையில் வாழ கற்றுக்கணும். அதாவது இயற்கையில் நம்ம உடல் உள்ளுறுப்புகள் அந்த தடைகளை இல்லாமல் நம்ம எப்படி வாழ்ந்து அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் இயற்கையோட இயற்கையாக இணைதல். அப்போ நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத தடைகள் எல்லாமே நம்ம இரத்த நாளங்களில், நரம்புகளில், உள்ளுறுப்புகளில், எலும்புகளில், தசைகளில் அனைத்திலும் படர்ந்து நம் உடல் உள்ளுறுப்புகளில் சுரக்கக்கூடிய திரவங்களை சுரக்காமல் தடுக்கப்படுகிறது. அதனால் நம்ம உடல் உள்ளுறுப்புகளுக்கு தேவையான உணவு கிடைக்கல. நம்ம என்னதான் சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம உடல் உள்ளுறுப்புகளுக்கு போயிட்டு அவங்களோட உணவாக மாற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. எந்த மருந்து மாத்திரைகளும் அந்த சக்தி கிடையாது. உண்மை இதுதான், நிஜம். அப்போது நம்ம உடல் உள்ளுறுப்புகள் அவங்களுக்கேற்ற உணவாக மாற்றணும்னா அவங்கக்கிட்ட தடைகள் இருக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட இன்சுலின் வெளியே வந்து நிற்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம சுவாசிக்கக்கூடிய காந்தமும் ஆக்சிஜன், அந்த இன்சுலினோட ஒன்றா கலந்து அவங்க உணவாக மாற்றக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட இருக்குது. அதை சீர்நிலையில் செஞ்சுருப்பாங்க. அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த முதல் முறை என்னது நம்ம சொல்கிற பாருங்க, இப்போ நம்ம உடல் உள்ளுறுப்புகளை அழுத்தங்களின் மூலம் அந்த தடைகளை அகற்ற வேண்டும். அந்த அழுத்தங்கள் அப்படின்ற பாருங்க, அது பேர் தான் ஆசனங்கள். இந்த ஆசனங்களில் தான் அழுத்தம் கிடைக்கும். அப்போ அந்த ஆசனங்களில் அழுத்தம் கிடைக்கும்போது அங்கே இருக்கிற தடைகளை ஈஸியாக நம்ம விளக்கிடலாம். இந்த ஆசனங்களை நம்ம 3D மெத்தட், வர்மக்கலையில், அதாவது முப்பரிமாண மெத்தடில், வர்மத்தில் நம்ம 100% 100% பலப்படுத்த முடியும் நம் உள்ளுறுப்புகளை. அந்த முப்பரிமாண வர்மம் அப்படின்றது என்னன்னா, நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் அழுத்தங்கள் கொடுக்கும் பொழுது அந்த உறுப்புகளில் நம்மளோட முப்பரிமாணம், எண்ணம், சக்தி, உணர்வு, அதை அந்த இடத்துல போய் நிற்க வைக்கிறோம். வர்மம் என்பது நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை, மறைந்திருக்கும் உறுப்புகள், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத உறுப்புகளை நம்ம முப்பரிமாணம் மூலம் அதை இயக்கிறோம். அப்போ ஒவ்வொரு அழுத்தங்கள் மூலமாகவும் நம்ம முப்பரிமாணத்தை, வர்மத்தை செலுத்தி நம்ம பண்ணும்பொழுது, ஆசனங்கள் செய்யும்போது 100% அந்த உள்ளுறுப்புகள் உள்ள தடைகள் உணர்வுத்தன்மையால் நீக்கப்படுகின்றன. அதாவது ஒவ்வொரு உறுப்புகளும் அது உயிர். அப்போ அந்த உயிர் என்பது நம்மளோட உணர்வு, சக்தி, எண்ணம் அதில் போய் சேர்ந்த உடனே அது உணர்வோடு அந்த அழுத்தங்களை தள்ளுகிறது. நம்ம ஆசனங்களில் சாதாரணமாக அழுத்தம் கொடுக்கறதுக்கும் இந்த 3D வர்மக்கலையில் அழுத்தங்கள் கொடுக்கறது வித்தியாசம் அதிகம். அப்போ அந்த உணர்வுத்தன்மையோடு அங்கே இருக்கிற கழிவுகளை அது வெளியே தள்ளு. வெளியே தள்ளினோடனே அடுத்ததை இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிருது. இந்த மெத்தடில் நம்ம பண்ணோன்னா 100% நம் உடல் உள்ளுறுப்புகள் மறுபடியும் புதுப்பிக்கும் சக்தியை பெற்று நம்மை நீண்ட ஆயுள், நிரந்தர இளமை, நிரந்தர மகிழ்ச்சியோடு, குடும்பத்தில் அமிர்தத்தை சுரந்து கொண்டே வைத்து நாம் குடும்பத்தோடு நீண்டோடு வாழ்ந்து கொண்டே இருக்கலாம், கவலை இல்லாமல், பயம் இல்லாமல், நோய் இல்லாமல், இளமையோடு. அடுத்து 2வது வழிமுறை, நம்ம உடலை பராமரிக்கிறதுல முதல் வழிமுறையை பார்த்துடும், இப்போ 2வது வழிமுறை. இந்த 2வது வழிமுறை இல்லைன்னா நம்ம சுவாசிப்பதின் மூலம், அதாவது நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜன், காந்தம் நம்மை சுற்றில் இருக்குது, அதை சுவாசித்து நம்ம உடலுக்குள்ளே போவோம். இது பேர் தான் பிராணயாமம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த வெறும் சுவாசிக்கிறது பண்ணால் போதும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி உடலை பாழாக்கிறாங்க. அதாவது பலன் கிடைக்கல, அது பாழாவதானா போதும். அப்போ ஏன் பலன் கிடைக்கல அப்படின்னா, நம்ம முதல் வழிமுறையை கடைபிடித்து அடுத்தது 2வது வழிமுறையை கடைபிடித்தால்தான் இந்த பிராணயாம மூச்சு பயிற்சிக்கு நம்மளுக்கு பலன். அப்போ நம்ம சுவாசிப்பதின் மூலம் நம்ம ஆக்சிஜன், காந்தத்தை சுவாசிக்கிற நேரம் லங்ஸ் போது, லங்ஸ்லேருந்து ஹார்ட்டில் இருக்கிற ரத்தத்தோடு கலந்து ரத்தம் பலமாகி அந்த ரத்தத்தை நம்ம பிரெயினுக்கு போயிட்டு, பிரெயின்லேருந்து உடல் முழுவதும் உள்ள நரம்புகள், இரத்த நாளங்கள், எலும்புகள், தசைகள் எல்லாத்துலேயும் நம்ம எடுத்து போய் கொடுக்குறோம். பலமான ரத்தம் நம்ம உடல் முழுவதும் பாயிருது. அது பாயறதுக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சிது? அந்த முதல் வழிமுறையில் எடுத்த தடைகளால் வாய்ப்பு கிடைச்சிது. அதனால தான் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணன்றது. அப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சோடனே எல்லா இடத்துக்கும் போதும். பலமான, தூய்மையான, சக்தி வாய்ந்த ரத்தம் நம்ம உடல் முழுவதும் அனைத்து உறுப்புகளுக்கும் போதும். அப்போ அந்த அனைத்து உறுப்புகளும் அதை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அங்கே தடைகள் எல்லாம் ஈஸியாக எடுத்துக்க முடியுது. அதை எடுத்துக்கின்னு அவங்க அடுத்ததான் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வேலை என்ன, அதாவது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது, ஒவ்வொரு இரத்த குழாய்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது,
நரம்புகளுக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது, தசைகளுக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது, நம்ம தோள்களுக்கும் ஒரு ஒரு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சீர்நிலையில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான சக்தி கிடைச்சிருச்சுல, அவங்க சக்தி கிடைச்சிட்ட உடனே என்ன செய்வாங்க, அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. இது பேர் தான் இந்த முறை, இரண்டாவது முறை பேர் தான் மூச்சு பயிற்சி. அதாவது சுவாசிக்கிறோம் பாருங்கள், அதுதான் மூச்சு பயிற்சி முறை. இந்த மூச்சு பயிற்சி முறையை நாம் முப்பரிமாண மெத்தடில், வர்ம கலையில் நம்ம பண்ணுறோம். அதாவது 3D வர்ம மெத்தடில் பண்ணால் 100% இதுலேயும் பலன் கிடைக்கும். அது என்ன 3D வர்மம், அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுலேயும் இதுக்குரியது நான் சொல்லணும்ல, அதாவது நம்மளோட எண்ணம், சக்தி, உணர்வு, நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற உள்ளுறுப்புகள், இவைகளை எண்ணம் சக்தி உணர்வு கொடுத்து அந்த இரத்த குழாய்களில், நரம்புகளில், தசைகளில் நம்ம பியூரிஃபை ரத்தம் இருக்குது பாருங்கள், பலமான ரத்தம் எல்லா இடத்துக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது உணர்வோடு போகுது எல்லா நரம்புகள்லையும். ஏன்னா நம்ம உணர்வு கொடுக்குறாங்க, எண்ணம் சக்தி உணர்வு நம்மளது உள்ளுக்குள்ளே வேலை செய்யுது நம்ம உடல் உள்ளுறுப்புகளை. அப்போது அவங்க கம்பல்சரியாக எடுத்துக்கு தான் ஆவாங்க. உங்கள்கிட்ட கையில் கொடுக்கும்போது, உங்களுக்கு பசிக்கும் போது கையில் கொடுக்கும்போது எடுத்துக்க மாட்டீங்க, அதே தான் அந்த மெத்தடில் தான் நம்ம உள்ளுக்குள்ளே 3D மெத்தடில் வர்மத்தில் நம்ம கொடுக்குறோம். அப்போ 100% அவங்களுக்கு எல்லாமே போய் சேர்ந்துருது, அவங்களுக்கு தேவையான சக்தி சேர்ந்தவொடனே அவங்க வேலையை அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நிரந்தரமான இளமை, நோயற்ற தன்மை, நீண்ட ஆயுள், குடும்பத்தில் அன்பு, பாசம், நேசம், இன்பம் என்ற அமிர்தத்தை நிரந்தரப்படுத்தும் சக்தி. இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. அப்போ அது நிலை நிறுத்தியப்படுத்தியவுடன் அது யாரால் நிலை நிறுத்துறது, நம்மளால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அதை இந்த ரெண்டாவது முறையில் மூச்சு பயிற்சியின் மூலம் நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் பலத்தை கொடுத்து அவங்க வேலையை செய்யறதுக்கு நம்ம தயார்படுத்திட்டோம். அதனால் நிரந்தரமான இளமை, நிரந்தரமான மகிழ்ச்சி, நோயற்ற தன்மை நிரந்தரப்படுத்தப்படுகிறது நாம் வாழ்நாள் முழுவதுமாக. இப்போ நம்ம அடுத்த வழிமுறை, மூன்றாவது முறையுறை, அதாவது நம்ம உடலை பராமரிக்கிறதுக்கு மூன்று வழிமுறைகளில் இது மூன்றாவது வழிமுறை. இதில் எண்ணத்தின் மூலமாக நம் உடல் உள்ளுறுப்புகளை பலப்படுத்த வேண்டும். அப்போது அந்த எண்ணம் எங்கிருந்து புறப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரெயின்லேருந்து, மூளை. அப்போ அந்த மூளையிலிருந்து புறப்படும் எண்ணங்களை பலமாக இருக்கணும்னா மூளை பலமாக இருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த மூளையை பலப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மூளையில் இருக்கிற மூளை சம்மந்தப்பட்ட ரத்த நாளங்கள், நரம்புகள், தசைகளில் உணர்வு கொடுக்கணும். அந்த உணர்வு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, தியானத்தின் மூலமாக. நம்ம தியானம் பண்ணுறோம் பாருங்கள், அந்த தியானத்தில் நம்மை சுற்றிலும் அமைதி ஏற்படுத்துகிறோம் பாருங்கள், அந்த அமைதி மூளைக்கு ஒரு உணவு, மூளைக்கு ஆக்சிஜன் காந்தம் உணவு, ஆக்சிஜன் தேவையானது இருக்கணும். அடுத்தது உள்ளுறுப்புகளில் அந்த சுரந்து தாதுக்களமாக இருப்பாங்க, அந்த தசைகளை பலப்படுத்துறது, மூளை தசைகளை. அப்போ மூன்று உணவு நமக்கு மூளைக்கு தேவை, உணவு, ஆக்சிஜன், அடுத்ததாக அமைதி. அப்போ அந்த அமைதி தியானத்தின் மூலம், இந்த அமைதி தான் 50% நம்ம மூளை செல்களை பாதுகாப்பாக வச்சுருக்குது. மீதி 50%, 25 உணவு, 25 ஆக்சிஜன், மீதி 50 அமைதி. அந்த அமைதி இயற்கையில் உள்ள அமைதி கிடையாது, நம்மை சுற்றிலும் நாம் ஏற்படுத்தும் அமைதி தான். அந்த அமைதியால் நம்ம மூளை பலப்படுகிறது. அப்போ அந்த மூளை பலப்பெற்றவுடன் அந்த பலத்தை நிரந்தரமாக்கி கொள்ள வேண்டும். அந்த நிரந்தரமாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மூளையிலிருந்து புறப்படும் நரம்புகள் அடையும் ஒவ்வொரு உறுப்புகளும், அந்த நரம்புகள் அடைந்து பாருங்கள் ஒவ்வொரு உறுப்புகள், அது எல்லாமே பலப்படுத்தணும். அதை பலப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஆசனங்கள் பண்ணிட்டோம். அடுத்ததாக அதை நரம்புகளை பலப்படுத்துகிறோம், அந்த நரம்புகளை உணர்வு மூலமாக பலப்படுத்துகிறோம், அழுத்தங்கள் மூலமாக பலப்படுத்தியிருக்கோம், நம்ம சுவாசத்தின் மூலமாக பலப்படுத்தியிருக்கோம். இப்போ உணர்வுகள் மூலமாக, எண்ணத்தோட உணர்வுகள், அந்த எண்ணத்தை முழுவதும் அந்த இடத்துக்கு செலுத்தி அந்த எண்ணத்தின் சக்தி மூலமாக நரம்புகளையும் உள்ளுறுப்புகளுக்கும் கான்டாக்ட்ஸ், அதாவது பிரெயினில் இருந்துற நரம்புகள் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் போது பாருங்கள், அந்த நரம்புகள் அனைத்தையும் இணைச்சி, அப்போ மூளையோட உள்ளுறுப்புகளை இணைக்கிறது எண்ணம். அப்போ அதை இணைக்கிற சக்தி இருப்பதை தடைகள் எல்லாம் எடுத்துட்டா கூட, அதுக்கு பலமாக இருந்தால் கூட அதோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கணும்ல. அப்போ அந்த கான்டாக்ட்ஸ் வர்றது அந்த எண்ணத்தினால. அப்போ எண்ணம் மூளையிலிருந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அப்படியே எல்லாத்தையும் கான்டாக்ட்ஸ் பண்ணிக்கினே வருது. அதனால் என்னாவது, நம்ம மூளை என்ன சொல்லுதோ அதை நம்ம உடல் உள்ளுறுப்புகள் சீரான நிலையில் செய்ய ஆரம்பித்தோம். ஏன்னா தடைகள் இல்லை, பலம் இருக்குது, பலவீனம் இல்லை, அடுத்தது எண்ணமும் அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அப்போ பிரெயின் என்ன சொல்லுதோ உள்ளுறுப்புகள் அதற்கேற்றாற்போல் இயங்கிக் கொண்டிருக்கும். அப்போ பிரெயின் என்ன சொல்லும், நம்ம மூளையில் என்ன பதிய வச்சுருக்கோம், நீண்ட ஆயுளோட, நிரந்தர இளமையோட, நிரந்தர மகிழ்ச்சியோட, நோயற்ற தன்மையோட, குடும்பத்தினோட ஒன்று இணைந்து பல காலம், பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், இதுதான் நம்ம பதிய வைக்கிறோம். அப்போ அதற்கேற்றாற்போல் நம் மூளை, நம்மளோட பிரெயின்
நம் உடலை இயக்கிக் கொண்டே இருக்கும். அப்போ அது இயக்கிறதுக்கு தடை இருக்காது, ஏன்னா எண்ணங்கள் பலமாக இருக்குது. அப்போ மூளை தானாகவே நம் உள்ளுறுப்புகளை இயக்கிக் கொண்டிருக்கும். நம்ம என்ன பதிய வச்சுருக்குமோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அரைத்து சுவைத்து உண்ணும் உணவு சொல்லியிருக்கோம், ஆழ்ந்த சுவாசம், தினசரி ஆசனங்கள், பயிற்சிகள், தியானம், அடுத்தது நடைப்பயிற்சி. இந்த நடைப்பயிற்சி கூட நம்ம உடல் உள்ளுறுப்புகள் இந்த மூணு மெத்தடில் சீரான நிலையில் இருந்தால் தான், இந்த மூன்று வழிமுறைகள் நம்ம கடைபிடிச்சால் தான் நடைப்பயிற்சிக்கே பயன், இல்லை பயனே இல்லை. ஏன்னா நடக்கும்போது அங்கே உள்ள தடைகள் இருக்கக்கூடாது, தடைகள் இல்லாமல் இருந்தால் தான் கழிவுகள் ஈஸியாக கரையும். நம்ம உணவே சாப்பிடாத நடந்துடுறாங்க, அதனால் உடல் குறையுது, சக்தி குறையுது, பலம் குறையுது, ஆயுள் குறையுது, இளமை குறையுது, நோயற்ற தன்மை குறையுது எல்லாருக்குமே. ஆனால் இந்த மூணுத்தையும் ஃபாலோ பண்ணி நடந்தாங்கன்னா 100% அதில் பலன் மட்டும்தான் கிடைக்கும். இளமை நிரந்தரப்படுத்தப்படும், மகிழ்ச்சி நிரந்தரப்படுத்தப்படும், நோயற்ற தன்மை நிரந்தரப்படுத்தப்படும் அந்த நடைப்பயிற்சியால். அப்போது நம்ம எண்ணத்தின் மூலம் சக்தியை நம்ம உடல் உள்ளுறுப்புகளை கொடுக்கும்பொழுது, நம்ம உடல் உள்ளுறுப்புகள் எண்ணத்தின் மூலம் இயங்கும் பொழுது உணர்வு கிடைத்து அது பலமாகின்றன. அந்த பலத்தால் உடல் உள்ளுறுப்புகள் பிரெயினோட கான்டாக்ட்ஸ் ஈஸியாக கிடைச்சிருது. பிரெயினுக்கும் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்லா உறவு, நல்லுறவு இருக்கிறதுக்கு எண்ணத்தின் மூலமாகத்தான் முடியும். அதை பலப்படுத்துறதுக்கு தியானம். ஸோ அப்போ மூன்று வழிமுறைகளை நம்ம பார்த்துருவோம். இந்த மூன்று வழிமுறைகள் தான் பராமரிப்பு. அப்போ இந்த பராமரித்தா இந்த மெத்தடில் நம்ம பராமரிச்சோன்னா இன்றைக்கி என்ன நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமோ, இன்றைக்கி என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, இன்றைக்கி எப்படி இளமையாக இருக்குமோ, இன்றைக்கி எப்படி ஆக்டிவாக இருக்குமோ, இன்றைக்கி எப்படி நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக சேர்ந்து இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, இதே வாழ்க்கை நம்ம எந்நாட்களிலும், அதாவது 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், எத்தனை வருஷம் கழித்து இது நிரந்தரப்படுத்தப்பட்டுவிடும். இது யாரால், உங்களால் மட்டும்தான் இது சாத்தியம். அதற்காக நீங்கள் அரைத்து சுவைத்து உண்ண உணவு, ஆழ்ந்த சுவாசம், தினசரி ஆசனங்கள், தியானம், நடைப்பயிற்சி, இது அனைத்தும் அடங்கிய இந்த மூன்று வழிமுறைகளை கடைபிடிங்க, 100% இது நடக்கும். வயதாவதால் உள்ளுறுப்புகள் வலிமை குறைவதில்லை. உள்ளுறுப்புகள் வலிமை குறைவதற்கு காரணம் அதற்கு தேவையானது கிடைக்கல. அப்போ அந்த தேவைகளுக்கெல்லாம் தடைகள், அந்த தடைகள் எடுத்துகிட்டா உள்ளுறுப்புகள் வலிமையாக இருக்கும். அப்போ வயசிற்கும் உடல் உள்ளுறுப்புகள் வலிமைக்கு சம்மந்தமே இல்லை. முதுமை என்பது முற்றும் உணர்ந்த தன்மை, முடியாத பருவம் அல்ல, முடியாத தன்மை அல்ல. நம் உள்ளுறுப்புகள் வலிமையாக இருக்கும் வரை நாம் முதுமை என்பது முற்றும் உணர்ந்த தன்மையாகவே பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்க நம் உடல் உள்ளுறுப்புகளின் மூளையின் பயனால். இது நீங்கள் உங்கள் உடலை பராமரிக்கும்போது 100% தெரியும். இப்போ பராமரிக்க ஆரம்பிச்சுருப்பீங்க. அதனால் சுலபமான வழிகள்ங்க, வாரத்துக்கு 3 தடவை போதும், 3 நாள் போதும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் டைம் ஒதுக்குங்க. அதனால் உங்களுக்கு லாபம் மட்டும்தான், நஷ்டம் கிடையாது. நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.